ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புத்தம் புது சமையல். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். இது எதில் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு அரிசி. இது வந்து தீட்டாத சிகப்பு அரிசியில் நான் செய்கிறேன். இது வந்து ஒரு கப் அளவு அரிசி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனிஷாக இருக்குதுன்னு, இதில் விட்டமின் பி நிறையா இருக்குது. அடுத்ததாக ஒரு கால் கப் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. தோலை எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அரிசி எவ்வளோ எடுத்துருக்குமோ அதே அளவு ஒரு கப் அளவு வெல்லம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாசனைக்கு ஒரு சின்ன துண்டு சுக்கு, நாலு ஏலக்காயும் எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம மொத்த இன்க்ரீடியன்ட்ஸு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேனில் வந்து இந்த ரெட்டு ரைஸை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம அரிசி பொறி ஒரு பொறிப்போம் இல்லையா, அந்த மாதிரி வாசனை வர அளவுக்கு நம்ம இதை ரோஸ்ட் பண்ணோம்னா இந்த அரிசி வந்து ஒன்று ஒன்றா வெடித்து உள்ளேருந்து ஒயிட் கலராக வெளியே வரும், பொறி மாதிரி. ஆனால் ஃபுல்லாக பொரியாது, ஏன்னா நம்ம ஆயில் எதுவும் யூஸ் பண்ணலை, ட்ரையாக தான் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். அதனால இங்கே பாருங்கள் லைட்டாக வெள்ளை கலரில் வெளியே வர ஆரம்பிக்கும். இதில் வந்து ஒரு வாசனை வரும், அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி மாறினதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதாவது லோ ஃப்ளேமில் 5-10 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். அது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக நீங்கள் அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் லட்டு மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ அதே பேனில் நம்ம 1 ஸ்பூன் அளவு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை சும்மா 1-2 நிமிஷம் வாசனை வர்றதுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வறுத்த வேர்க்கடலை தான் நான் தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் லைட்டாக வாசனை வர்றதுக்கு நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நெய்யிலேயே நம்ம அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா பாகுபதத்துக்கு காய்க்க போகிறோம். அதனால் ஒரு 1/4 கப் அளவு, ரொம்ப அதிகமாக தண்ணி விடண்டா, 1/4 கப் அளவு தண்ணி விட்டு இது இந்த மாதிரி நல்லா டிசால்வ் ஆகட்டும். ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி கரைச்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு நம்ம ஸ்பூனில் எடுக்கும்போது நூல் மாதிரி வரணும், அதான் ஸ்டேஜ். ஃபைனலாக நான் 7 ஏலக்காய் சுக்கு அதை பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன் வாசனைக்கு. இப்போ பாருங்கள் கரண்டி எப்படி மேலே தூக்குனீங்கன்னா நூல் போல் வருதுக்கு தான் கம்பிப்பதம்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையை நல்லா அந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த ரெட் ரைஸ் பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ட்ரையாக வரும். அந்த பாகு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி பாருங்கள் எப்படி ட்ரையாக இருக்குதுன்னு. ஆனால் நம்ம இப்போ இதை வந்து சூடாக இருக்கும்போதே நீங்கள் பால் பண்ணால் தான் அழகாக இருக்கும், நல்லா உருண்டு வரும், கை வந்து நல்லா சுடும். அதனால நான் இந்த டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்ணுறேன். பாருங்கள் ஒரு குழிக்கரண்டி எடுத்துகிட்டு அது உள்ளாடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இதை வச்சுட்டு நல்லா அழுத்திட்டு தட்டில் வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அரை வட்டமாக அழகாக கிடச்சிரும் உங்களுக்கு. சூப்பரான ஷேப்பில் பார்க்குறதுக்கு லட்டு மாதிரியும் இருக்கும், இல்லை கட்லட் மாதிரியும் இருக்கும், பார்க்குறவே அழகாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா தீட்டாத சிகப்பரிசி. நார்மலாக சிகப்பரிசிக்கே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, அதுவும் இது வந்து தீட்டாத அரிசி. அதில் வந்து உமி வந்து அப்படியே இருக்குது. இது வந்து விட்டமின் பி கண்டென்ட் நிறையா இருக்குது. அதனால் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. அதாவது வயசானவங்கள்லேருந்து யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த நட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு கண்ணு மூக்கு மாதிரி அழகாக இருக்கிறதுனால பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த சிம்பிளான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.